சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. நீங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தா பொது தமிழ்ல 29 பாக்ஸ் 12 பக்கம் படிச்சா போதும், வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்ல மினிமம் 6-7 கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு 2022 குரூப் 4 எக்ஸாம்ல 7 கேள்விகளும் 2022 குரூப் 2 எக்ஸாம்ல 6 கேள்விகளும் கேட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட பாக்ஸ் என்ன சார் அது அப்படின்னு கேட்டா 10ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல உள்ள நூல்வேலி பாக்ஸ் தாங்க. 29 இருக்கு. இதை அழகா ஒருங்கிணைச்சு 12 பக்கத்துக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இதுல குரூப் 2ல குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்விகளும் அட்டாச்மெண்ட் பண்ணி 16 பக்கத்துக்கு இந்த PDF ரெடியா இருக்கு. இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 6-7 கேள்விகள் கேட்கிறாங்க. அதனால இந்த 29 நூல்வெளி பாக்ஸ்ல 300 கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டா நம்ம வைக்க போறோம். அதில் 100 கேள்விகள் ஆல்ரெடி டெஸ்டாக வச்சாச்சு. அந்த டெஸ்டெல்லாம் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான 2 லிங்க் இருக்கும். ஏதாவது ஒரு குரூப்பில் வந்து ஜாயின் ஆகிடுங்க. அதில் தான் நம்ம இந்த டெஸ்டெல்லாம் வச்சுட்ருக்கோம், சரிங்களா? சப்போஸ் என்கிட்ட வந்து டெலகிராமே இல்லை சார், ஒன்லி வந்து வாட்ஸ்அப் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதோ நம்பர் கொடுத்துருக்கேன், 9442430457. இந்த நம்பருக்கு நீங்கள் ஆணாக இருந்தால் பிரதர்னோ பெண்ணாக இருந்தால் சிஸ்டர்னோ ஒரு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்புன்னு மெயின்டைன் பண்ணுறோம். சேஃபாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ப்ரூஃப் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 குரூப் 4 எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விங்க. பெருமாள் திருமொழியை பாடியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் திருமொழின்ற சாப்டரில் வந்து நூல்வேலியில் இருக்குதுங்க. இதை பாருங்கள், குலசேகர ஆழ்வார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டைரக்டாக அப்படியே கேட்டிருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சதுரகதி என்னும் நூலை இயற்றியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தேம்பாவணி அப்படின்ற சாப்டரில் வீரமாமுனிவரை பற்றி நூல்வேலி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொகுது பார்த்தீங்களா சதுரகதி அப்படின்ற நூல் வந்து இருக்குது, சரிங்களா? சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா என்ன கேள்வின்னா புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை அப்படின்னு கேட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் மெய்கீர்த்தி. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10th புக்ல மெய்கீர்த்தி அப்படின்ற ஒரு சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசியா நூல்வெளியில கடைசி லைன்ல இருக்கும் பாருங்க, ரெட்லி அவங்களே கொடுத்து வச்சிருப்பாங்க, இதுதான் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமில் மொத்தம் வந்து 7 கேள்விகள் கேட்டிருக்காங்க. நான் இதில் வந்து எந்தெந்த சாப்டரில் கேட்டிருக்காங்க அப்படின்றத குரூப்போடையே அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த PDF டவுன்லோட் பண்ணோம்னே இந்த கொஷின்லாம் ஒரு முறை படிச்சுடுங்க. படிச்சுட்டு அப்புறம் வந்து நீங்கள் நூல்வேலி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நல்லாவே தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் குரூப் 4 கொஷின் பேப்பர் மட்டும்தான் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன். குரூப் 2ல வந்து 6 கேள்விகள் கேட்டிருக்காங்க இல்லையா, அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஒரு முறை அப்படியே டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பார்த்துருங்க, சரிங்களா? அந்த 6 கேள்வியும் பார்த்துட்டு வந்துட்டு இந்த நோட்ஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப வேகமாகவும் படிச்சிடுவீங்க. சரி, இந்த நோட்ஸை நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அப்புறம் எப்படி டெஸ்ட்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்துடலாம், ஓகேங்களா? இந்த நோட்ஸோட ஸ்பெஷல் என்னன்னா நான் சாப்டர் கொடுத்துட்டு அதுக்குள்ள யார் இருக்காங்க அப்படின்றத நான் கொடுத்து வச்சிருப்பேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து அன்னை மொழியே அப்படின்னு இருக்கும். இது நம்ம சிலபஸ்ல இருக்கா இல்லையான்னு நமக்கு கண்டிப்பா தெரியாது. ஆனா இதை எழுதுந்த யாருன்னு பாத்தீங்கன்னா பாவலர் பெருஞ்சித்திரனார். அப்ப பாவலர் பெருஞ்சித்திரனாரும் தேவநேய பாவலரும் சேர்த்து நமக்கு ஒரு தலைப்பாவே கொடுத்துருக்காங்க. நம்ம சிலபஸ்ல மொத்தம் 52 தலைப்பு இல்லையா, அதுல ஒரு தலைப்பு வந்து இவங்க ரெண்டு பேருமே கொடுத்து வச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே 10ஆம் வகுப்புல இருக்காங்க, சொல்றது புரியுதுங்களா? அதனால நாங்க என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு கேட்டா சாப்டர் நேம் இருக்கும், பக்கத்திலேயே நம்ம சிலபஸ்ல இருந்தா அதை ஹைலைட் பண்ணியே கொடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா இது நம்ம சிலபஸ்ல இருக்குன்னு தெரிஞ்சா இன்னும் நல்லா கவனமா படிப்பீங்க இல்லையா, அதுக்காக தான், சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இயற்பெயர் கொடுத்திருந்தாவோ சிறப்பு பெயர் கொடுத்திருந்தாவோ அப்புறம் நூல்கள் பத்தி கொடுத்திருந்தாவோ அதெல்லாம் நாங்க வந்து ரெட்ல கொடுத்து வச்சிருக்கோம், இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றதுக்காக, சரிங்களா? நீங்களே பாருங்க எதெல்லாம் இரட்டை மொழிதல் பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ல இருக்கு. நம்ம சிலபஸ்ல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்ப காற்றே வா அப்படின்ற சாப்டர் இருக்கும்,
தாட்ரேவாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் பற்றி கொடுத்து வச்சுருப்பாங்க சரிங்களா. ஸோ பாரதியார் நமக்கு சிலபஸில் இருக்காரு, ஆனால் காட்ரேவா இருக்கா இல்லையான்னு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸை கண்டிப்பாக கொடுத்து வச்சுருப்போம். இப்போ இங்கே பாருங்கள் முல்லைப்பாட்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இது நம்ம சிலபஸில் கிடையாது. ஆனால் நம்ம சிலபஸில் பார்க்கும்போது எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்னு கொடுத்து வச்சுருப்பான். அந்த பத்து பாட்டில் ஒன்று தான் முல்லை பாட்டு, புரியுதுங்களா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன், இது வந்து பத்து பாட்டு நூலில் ஒன்று அப்படின்றத ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த டென்த்து புக்கில் பத்து பாட்டு நூல்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சாப்டர் கொடுத்து வச்சுருக்காங்க, எட்டு தொகையில் வந்து ஒரு சாப்டர் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதன் மூலமாக நம்ம சிலபஸையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக தாங்க சரிங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இது எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி அந்த 300 கேள்விகள் டெஸ்ட் எழுதுத்து அப்படின்னும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ PDF டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த டெலகிராம் குரூப்லாம் ஆட் ஆனீங்க இல்லையா, அது கீழே பார்த்தீங்கன்னா இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும். நம்ம இந்த நூல்வெளி டெஸ்ட் வைக்கிறோம், அதே மாதிரி வந்து பத்தாண்டு TNPSC கொஸ்டின்ஸ் டெஸ்ட் வைக்கிறோம், GK டெஸ்ட் வைக்கிறோம், இதெல்லாம் இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும். கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா டென்த்து தமிழ் நூல்வேலி அப்படின்னு இருக்கும், டென்த்து தமிழ் நூல்வேலி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போவீங்க. நம்ம வெப்சைட் வந்துட்டுமே ஒன்றுமே இருக்காதுங்க, ஜஸ்ட்டு ரெண்டு விளம்பரம் இருக்கும். ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், அதுலேயே வந்து டைமர் ஓடும் 15-14 அப்படின்னு சரிங்களா. ஸோ ஒரு 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த PDF டவுன்லோட் ஆகிடும். இப்போ நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் ஒரு ஓவராலாக பார்த்துட்டேன். சரி, இப்போ நான் டெஸ்ட்டு வந்து கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். நான் இப்போ குரூப்பில் ஜாயின் ஆகிட்டேன். இருந்தாலும் வந்து பார்த்தா நான் ஃபஸ்ட்லேருந்து, ஏன்னா 100 கேள்வி முடிஞ்சிச்சு இல்லையா, ஃபஸ்ட்லேருந்து நான் டெஸ்ட்டெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த PDFஓட எண்டில் டெஸ்ட்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் சரிங்களா. ஒரு வேளை உங்களுக்கு PDFல தெரியலனா, இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்களா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டென்த்து தமிழ் நூல்வேலின்னு, அதுக்கு கீழவே டெஸ்ட் பிளான் இருக்கும், அங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணி போய்க்கலாம் சரிங்களா. நான் இங்கே PDFல ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், தோருக்கு பாருங்கள், வேற எங்கேயும் இல்லை. லாஸ்ட் பேஜில் வந்து 16வது பேஜில் டெஸ்ட் பிளான் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கை வைங்க. அதை கை வச்சோம்னே ஓப்பன் கேட்கும், ஓப்பன் கொடுத்துருங்க. நல்லா கை வைங்க, ஓப்பன் ஆகும். இப்போ நான் உங்கள் லைவாக தான் காமிக்கிறேன் சரிங்களா. ஸோ ஓப்பன் கொடுத்தோம்னே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நெட்டு வந்து ஸ்லோவாக இருந்தால் கொஞ்சம் நேரம் ஆகும், ஏன்னா அது வந்து நம்ம வெப்சைட்டுக்கு போகும். பாருங்கள் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போகுது. ஸோ இப்போ இந்த வெப்சைட் வந்துட்டிங்கன்னா இதில் வந்து டென்த்து நூல்வேலி மட்டும் இல்லைங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6th, 7th, 9th ஒன்றும் அப்டேட் பண்ணல, பட் 9th நம்ம முடிச்சிட்டோம். எல்லா நூல்வேலியும் தனித்தனியாக அழகாக கொடுத்து வச்சுருப்பாங்க, நீங்கள் எப்போனாலும் எழுதி பார்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகுது இது லோட் ஆகு சரிங்களா. ஸோ இப்போ என்னது நெட்டு ஸ்லோ உங்களுது வேகமாக கூட இருக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டே டென்த்து நூல்வேலின்னு சொல்லிட்டு இதில் EL1 அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாருங்களேன், பாவலர் பெருஞ்சித்திரனார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் முக்கியமாக யார் யார் வராங்களோ அவங்க பேர்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். இப்போ EL1 வந்து பாவலர் பெருஞ்சித்திரனார்ன்றத மட்டும் நீங்கள் நூல்வெளி டெஸ்ட் எழுதணும்னா இங்கே டெஸ்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா ப்ளூ கலரில், அதை நீங்கள் டச் பண்ணாவே போதும், நம்ம அந்த டெஸ்ட் பேஜுக்கு போயிடலாம் சரிங்களா. இதே மாதிரி இப்போதைக்கு நாங்கள் 3 EL முடிச்சு வச்சாச்சு, நீங்களே பாருங்கள் 3 EL கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அடுத்தது நாளையிலேருந்து 4வது EL போயிடுவோம் சரிங்களா. ரைட், இதிலே வந்து 116 கேள்விகள் முடிச்சாச்சு. இதிலே நீங்கள் இங்கேயே இருக்கு பாருங்கள், ஒவ்வொரு கொஸ்டினும் எவ்வளோ வந்து நம்ம கரண்ட்டில் இருக்கும் அப்படின்றத சொல்லிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக வந்து ஒரு 14 கேள்வி போட்டிருக்கோம், 116 கேள்வி வந்து EL3 முடிச்சு வச்சுருக்கோம். சூப்பர், இதை நீங்கள் பார்த்தாவே போதும் ரைட்டா. அடுத்தது இங்கே கீழே வந்தீங்கன்னா 8th புக்கு இது இருக்கும் சரிங்களா. 9th புக்கு இன்னும் அப்டேட் பண்ணல, ஒரு மேபி கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணிவிடுவாங்க சரிங்களா. இதில் நீங்கள் வேணுனாலும் அதை கூட அட்டன் பண்ணி பாருங்கள், பட் முதல்ல நீங்கள் 10th முடிச்சிருங்க. இப்போ தான் நீங்கள் வரீங்க அப்படின்னா 10th புக்கில் 20 கேள்விகள் வரைக்கும் கேட்குறாங்க, அதில் நூல் வேலையிலேயே 6-7 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ அதனால் முதல்ல அதை முடிச்சுருங்க, நம்ம அதில் தான் கரண்ட்டில் இருக்கும் ஓகேங்களா. இப்போ எது கரண்ட்டில் இருக்குமோ அதுக்கு வாங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு, முடிச்சது இப்போ போய் இன்னிங்கன்னா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் ஓகேவா. புரியுதா நான் சொல்கிறது, எப்போலேருந்து ஆரம்பிக்கிறீங்களோ, இப்போ 10th ஆரம்பிக்கிறீங்களா, 10th இப்போ 3 யூனிட் முடிச்சாச்சு, 100 கேள்விகள் முடிச்சாச்சு, அதை அப்படியே இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க, அப்படியே கரண்ட்டாக கூட வந்துருங்க ஓகேங்களா. புரியுதுங்களா,
ரைட்டு சார், சூப்பர். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பட் இந்த ஒரு டெஸ்ட் மட்டும் எப்படி அட்டன் பண்ணுறது சொல்லிட்டு போங்க சார் அப்படின்னா, அது பாருங்க ஒன்றும் இல்லைங்க. இப்போ இயல் ஒன்றில் பாவலர் பெருஞ்சித்துனா இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக டெஸ்ட்னு இருக்கு பாருங்க, அதை கை வச்சுருங்க. அதை கை வச்சா நம்ம வெப்சைட்டுக்கு போகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாமே வந்து பார்த்தினா ஆன்லைனில் தான், ஆன்லைன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் PDF வச்சுக்கிட்டு இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் டெஸ்ட் எழுதி அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப நேரம் ஆகும், புரியுதுங்களா? இப்போ நான் வந்து ஒரு 100 கேள்வி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துறேன், நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டு அது ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அது OMI ஷீட்டில் ஷேடோ பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் கீ வெரிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் நல்லா புரிஞ்சுங்க அங்கே 3 மணி நேரம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த ஆன்லைன் டெஸ்ட் 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். இப்போதைக்கு நீங்கள் படிக்கிறீங்க, படிக்கும் போது ஆன்லைன் டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிக்ஸ் போது நீங்கள் OMI ஷீட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். நான் சொல்ல வரது புரியும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ பாருங்களேன், பாவலர் பெருஞ்சித்திரனார் வந்துட்டேன், இதில் வந்து 2 விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கை வச்சுருங்க. அதை கை வச்சோம்னே உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் காட்ட ஆரம்பித்தோம். இப்போ பாருங்கள், துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி 2019 2022 குரூப் 4 எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ துரைமாணிக்கம் இயற்பெயர் வந்து யாருன்னா பெருஞ்சித்திரனார். அப்போ ஆப்ஷன் டி நான் கை வைக்கிறேன், கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டுங்க, சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இப்போ பாருங்கள், கீழே வெல்டன் யூ ஆர் கரெக்ட் அப்படின்ற ஒரு மெசேஜும் வந்துடும், அப்படியே நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. உங்கள் மொபைல் அழகாக ஆப் மாதிரி இருக்கும் சரிங்களா. இது வந்து நான் மொபைல் திருப்பி வச்சுருக்கத்தால எனக்கு மேலே கீழே நகருது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதழ்கள் பற்றி யாரோ கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கொஸ்டினை படிக்கலை, நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் பி வந்து கை வைக்கிறேன், பாரதிதாசனை. ஸோ அப்படி கை வைக்கும் போது பார்த்தீங்கன்னா தவறாக இருந்தால் ரெட்டில் ஹைலைட் பண்ணி காட்டுங்க சரிங்களா. ஸோ அப்போ நான் ஆப்ஷன் பி கை வச்சேன், அது தப்பு. அப்போ தப்புன்றதால இதுக்கு எது சரின்னு பார்த்தா அது க்ரீனில் ஹைலைட் பண்ணி கொடுக்கும் சரிங்களா. ஸோ கரெக்டாக இருந்தால் க்ரீனில் மட்டும் காட்டும், தவறாக இருந்தால் ரெட்டில் காமிச்சிட்டு அந்த க்வெஸ்சனுக்கு எது சரியோ அது க்ரீனில் காட்டும். இது பாருங்கள், ஒரு க்வெஸ்சன் படித்த அடுத்த செகண்டே சரி தவறுன்னு பார்த்தலாம். இதை நீங்கள் வந்து க்வெஸ்சன் படித்து அப்புறம் OMI ஷீட்டில் ஷேடோ பண்ணி அதுக்கப்புறம் க்வெஸ்சன் வெரிஃபை பண்ணி அதில் தப்பு கரெக்டுன்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு இப்போதைக்கு இது பெஸ்ட்டு சரிங்களா. ஸோ இப்போ முதல்ல நீங்கள் படிச்சுடுங்க, படித்து முடிச்சுட்டு மார்க் வந்து அப்பா நம்மளால் வந்து ஒரு 180 160 போட முடியும்ப்பா அப்படின்னும் போது அப்போ நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கலாம், சொல்ல வேண்டியது புரியுதா? ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள், கடகடன சிலபஸை முடிச்சிடலாம் சரிங்களா. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பிரதர் அண்ட் சிஸ்டர்.